संजय 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 वसंदा ना कत्तिकिट्टु इरुक्केन एन्न एदुन्नु कूड केक्काम पोरेन संजय दाने कूप्पिट्टींग अवन काद केक्कुम वरुवा एन्ना யாரே போச்சுப்பா கொண்டு வந்து குடுத்தவனே குடிக்கணும் அத விட்டுட்டு இங்க என்ன நடக்குதுங்கறத பாத்ரூம்ல ஒளிஞ்சிட்டு அந்த வீட்டுக்கு ஓடணும் சொன்னா ஆடி தான் போகும் அது வரைக்கும் ஆராம சூடா இருக்கணும்னு அது தெரியுமா என்ன நீ ஏப்பா இப்படி எல்லாம் பேசுற என்னவா சஞ்சய் காபி ஆறி போச்சாம் சும்மா சும்மா காபி போட்டு குடுக்கிறதுக்கு நான் என்ன வேல காரியா வேறுனா சுட வெச்சு குடிக்க சொல்லு சுந்தரி வீடு வரைக்கும் போயிட்டு வரேன் இத பாருங்க கார் எடுத்துட்டு போற வேலையில வச்சிட்டீங்க அப்புறம் அவ்ளோதான் சொல்லிட்டேன் இது வரைக்கும் அப்படி தான போனே அப்பலாம் கேட்காம விட்டு தான் இன்னைக்கு இப்படி வந்து நிக்குது இந்த வீட்டு குப்பை தொட்டில இருக்கிற அழுக்கு பொருள் கூட அந்த வீட்டுக்கு போக கூடாது நான் வேணும் நினைக்கிற யாரா இருந்தாலும் அந்த வீட்டுக்கு போக கூடாது அங்க போன எதுவும் இந்த வீட்டுக்கு திரும்ப கூடாது அப்போ என்ன இந்த வீட்டை விட்டு வெளிய போ சொல்றியா பதரே இதுக்கு கூட நீ எதுவும் சொல்ல மாட்டியா என்ன சொல்ல சொல்றீங்க நீங்க பண்றதெல்லாம் அப்படி இருக்கு வேற யாரா இருந்தாலும் இப்படி வச்சு பாத்துக்குவாங்களா சொல்லுங்க பாப்போம் ஏசி ரூம் போக வர கார் செலவுக்கு காசு எங்க அப்பா கொடுத்து வச்சிருக்கார்ல உங்களுக்கு எதுவும் புரியாதுதான் வீட்ல போய் இருந்திருந்தீங்கன்னா இந்நேரம் உங்களை அனாதை ஆசிரமத்துல கொண்டு போய் விட்டுருப்பாங்க
சோத்துக்கு தட்டை எடுத்துட்டு லைன்ல நின்றுப்பீங்க. பேசாம எங்க அம்மா சொல்றதை கேட்டுட்டு வீட்லயே இருங்க. கார் வேணும் ஹெலிகாப்டர் வேணும்னு அடம் பிடிக்காம போய் ரெஸ்ட் எடுங்க போங்க. ஹலோ, ஆமா சொல்லுங்க சார். கனெக்ட் பண்ணுங்க சார். சார் சொல்லுங்க சார். ஓ அப்படியா சார், ஓகே சார், ஷூர் சார், தேங்க்யூ சார். நித்யா, ஃபாரின் போறதுக்கு என்ன செலக்ட் பண்ணுறாங்க நித்யா? என்னாச்சு நித்யா? ஒன்றும் இல்லைங்க. நான் எவ்வளோ ஹாப்பியான நியூஸ் சொல்கிறேன், உங்ககிட்ட இருந்து வர ரெஸ்பான்ஸ் இவ்வளோதானா? ஆஃபீஸ்ல எத்தனை பேர் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காதான்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இது எனக்கு கிடைச்சிருக்கு நித்யா, கொஞ்ச நாள் இருந்தா போதும், அதுக்கப்புறம் உன்னை நாங்க கூட்டிட்டு போயிடுவோம். என்ன நித்யா, நான் போறது உனக்கு பிடிக்கலையா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க. அப்புறம் ஒண்ணும் இல்ல, விடுங்க. இப்படி பேசினா எப்படி நித்யா? சரி, உனக்கு பிடிக்கலன்றப்ப எதுக்கு? வேணாம், விட்டுடலாம், நான் போல. இல்லைங்க, நீங்க இது கொத்துக்குங்க. உங்களை விட்டு பிரிஞ்சிருக்கணும் என்னதான் கஷ்டமா இருக்கு. அதான் சொன்னேன் நித்யா, கொஞ்ச நாள்ல நீயே என் கூட வந்துடலாம். அது வரைக்கும் நீங்க இருக்கிறப்பவே ஒவ்வொருத்தரும் ஒண்ணு சொல்றாங்க. உன்னை யார் என்ன சொன்னாங்க நித்யா? என்ன எதுவும் சொல்லல. எங்க அப்பாவை நல்ல மனுஷனுக்கு நான் பொண்ணா பொறுக்கலையே, அப்புறம் கவலைப்படாம என்ன பண்ண முடியும்? அவர் தப்பு பண்றது நிறுத்த மாட்டாரு, ஆளாளுக்கு சொல்றத சொல்லிட்டு தான் இருப்பாங்க. எனக்கு தான் அதெல்லாம் கேக்குறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. மத்தவங்க பேசுறத பத்தி நாம எது கேர் பண்ணணும் நித்யா? நான் தான் உங்ககிட்ட சொன்னல, மத்தவங்களை பத்தி தப்பா பேசுறதுக்கு இங்க யாருமே யோகியம் கிடையாது. மத்தவங்களை கூட விடுங்க, அத்தை மாமாவை நினைச்சாதான். அவங்க உன்ன என்ன சொன்னாங்க? அவங்க என்ன எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க, அதான் ரொம்ப பயமா இருக்கு. இவ்வளவு எல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் கூட வேற யாராவது இருந்தா
சட்டன் ஒரு வார்த்தை சொல்லிடுவாங்க. அண்ணா அத்தையும் மாமாவும் என்ன சின்னதா கூட கோச்சிக்காம பாத்துக்கறாங்க. அதுவே மனசு ரொம்ப கஷ்டப்படுத்துது. உங்களுக்கு இப்படி ஒரு சான்ஸ் கிடைச்சது சந்தோஷமா தான் இருக்கு. இந்த மாதிரி வேற யாருக்காவது நடந்திருந்தா நீங்க நல்லபடியா போயிட்டு வாங்க. நான் எங்க அப்பா அம்மா வீட்ல இருக்கேன்னு சொல்லிருப்பாங்க. அண்ணா என்னால அப்படி சொல்ல முடியல. எங்க அப்பா அம்மாவை விட அத்தையும் மாமாவும் என்ன ரொம்ப நல்லா பாத்துக்குவாங்க தான். இருந்தாலும் என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. பிரெக்னன்சி டைம்ல மனசு ரொம்ப சந்தோஷமா வச்சுக்கணும்னு சொல்லுவாங்க. என்னால அது முடியாது போல இருக்கு. என்ன சொல்ற? நான் இருக்கேன் நித்யா, நீ ஏன் கவலைப்படுற? உன்னை சந்தோஷமா பாத்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. இப்ப என்ன ஃபாரின் கிப்ப போனாதானா இல்ல போக முடியதா என்ன? உன் டெலிவரி வரைக்கும் கூடவே இருந்து உன்னை நல்லா பாத்துக்கிறேன். அப்புறம் இன்னொரு சான்ஸ் வரும்போது பாத்துக்கலாம். என்னங்க நீங்க ஏங்க இப்படி பேசுறீங்க? என் மனசுல இருந்தது சொன்னேன், அதுக்காக உங்களை நான் போக வேண்டாம்னு சொல்லுவேனா? இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இனிமே கிடைக்குமான்னு தெரியாது. சான்ஸ் கிடைக்கிறப்ப அதை யூஸ் பண்ணிக்கணும்ல. இல்ல நித்யா, கிடைக்கவே இல்லைன்னா கூட பரவாயில்ல. நீ கர்ப்பமா இருக்கிறப்போ உன்னை விட்டு நான் எப்படி? இங்க பாருங்க, நீங்க இங்க இருந்து என்ன பண்ண போறீங்க? அத்தை மாமாவே என்ன நல்லா பாத்துக்குவாங்க. நீங்க போய் நல்லபடியா வர்க் பண்ணாதான் எனக்கு நிம்மதி, இல்லனா அது ஒரு மாதிரி கில்ட்டியாவே இருக்கும். இல்ல நித்யா, அது வந்து ப்ளீஸ்ங்க, நான் சொல்றேன், எனக்காக நீங்க அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். நீங்க ஃபாரின் போறீங்க, சரி வாங்க வந்து சாப்பிடுங்க. அம்மா, பாட்டிக்கு என்னமாச்சு? என்னாச்சுன்னு தெரியலையே மதி. நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க, வரப்போ ஆட்டோலயே மயங்கி இருக்காங்க. அதான் டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போயிட்டு வரேன். அத்தை என்னாச்சு உங்களுக்கு? டாக்டர் என்கிட்ட என்னமோ கேக்குறாரு, என்னால பதில் சொல்லவே முடியல. ஏன் நீங்க மாத்திரை போடலையா? அத்தை சாப்பிட்டீங்களா? திவ்யாவை வேணா காப்பி போட்டு கொண்டு வர சொல்லட்டுமா? என்னாச்சு? அத்தை ஏன் அழறீங்க? அழாதீங்க அத்தை. ஆமா சுந்தரி, அழக்கூடாதுதான், ஆனா நான் பண்ண பாவம் இருக்கேன். கடவுளிப்பெல்லாம் பாவம் பண்ணியா? இந்த வாங்கிய தண்டனையு கையோட கொடுத்துடுறேன். அதைத்தான் நான் இப்ப அனுபவிச்சுட்டு இருக்கேன். அத்தை உங்களுக்கு ஒண்ணும் இல்ல, நீங்க அழாதீங்க அத்தை. நான் உங்களுக்கு பண்ண பாவத்துக்கு தான் சுந்தரி. அப்படியெல்லாம் எதுவும் இல்ல அத்தை, நீங்க அமைதியா இருக்க. மறுபடியும் உடம்புக்கு ஏதாவது வந்துரு போது. நீ வேற, நான் என்ன 1000 வருஷத்துக்கு இருக்குன்னு நான் ஆசைப்படுறேன். சீக்கிரமா போயிடும்னு தான் நினைக்கிறேன். கடவுள் விட மாட்டேங்கிறானே, தண்டனை அனுபவிக்காம போயிடாதேன்னு கணக்கு எழுதி வச்சிருக்கானே. ஒரு காப்பி தண்ணிக்கு கூட என்ன கையேந்த வச்சிட்டானே. காப்பி போட்டு வச்சிட்டு போயிட்டா, சூடா இல்லையே வசந்தான்னு கேட்டா சுட வச்சு குடிங்கன்னு சொல்றா. அதுக்கெல்லாம் என் உடம்புல எங்க தெம்பு இருக்கு? மாத்திரை இல்ல, அதனால போடாம விட்டுட்டேன். பிரஷர் ஜாஸ்தியாகி மயக்கம் வந்துருச்சு. மாத்திரை போட்டாலும் அங்க இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு பிரஷர் தான். என்னத்து நீங்க இப்ப அவளுக்கு என்னதா வேணுமா? நான் இங்க வரக்கூடாதான். ஒன்னு என் பேர பிள்ளைங்களை யாரையும் பார்க்க கூடாதா, பேசக்கூடாதா?
ஏற்கனவே நாம் பண்ண தப்புக்கு இன்னும் அனுபவிக்க வேண்டியது எவ்வளவோ இருக்கு. அதெல்லாம் முடியாதுன்னு சொன்னேன், ஆனா அவ வேலைய காமிக்கிறா. பாய் விட்டு ஒரு வார்த்தை அவளை சபிச்சு சொல்லியிருப்பேனா? மனசு வரலே சுந்தரி, என்ன இருந்தாலும் அவளும் என் மருமக தானே. வயசான காலத்துல நான் சொல்லி அதை எங்க பழிச்சிருவோன்னு எனக்கு பயமா இருக்குதம்மா. அதான் அவ பண்றதெல்லாம் பொறுத்துக்கிட்டு அமைதியா போயிட்டு இருக்கேன். அத்தை நான் ஒன்னு சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. இவ்வளவு வயசுக்கு அப்புறம் நீங்க இந்த மாதிரி கஷ்டம் எல்லாம் பண்ணுமா? பேசாம நீங்க இங்கே இருந்துருங்களே. அந்த வீட்டுல இருக்கிற மாதிரி சௌகரியம் எல்லாம் பண்ணித்தர முடியுமான்னு எனக்கு தெரியல. ஆனா உங்களை என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் நல்லா பார்த்து பார்த்து. நீ இப்படித்தான் சொல்லுவேன்னு எனக்கு தெரியும் சுந்தரி. என்னால பரிகாரம் பண்ண முடியாதம்மா. சாகர காலத்திலேயாவது உனக்கு தொந்தரவு கொடுக்காம இருக்கலாம் இல்லையா? எதுக்கு இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் உண்மையத்தான் சொல்றேன் சுந்தரி. ஒரு ஒரு நாள் மாத்திரைக்கே எனக்கு அவ்வளவு செலவாகுது. இதுல நான் வந்து உனக்கு சுமையா இருக்க முடியுமாம்மா? என்ன என்ன அவ என்ன திட்டுவா அவ்வளவுதானே? என் மருமக தானே, என்ன திட்டுறான்னு கண்டுக்காம போயிட்டே இருக்க வேண்டியதான். உங்களை எப்படி என்னால விட முடியாதோ அதே மாதிரிதான் அவளையும். ஆனா அவதான் என்ன புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறான். போனா போகுது, விடு. உங்க கதையை கேக்குறப்போ எனக்கு அப்படியே கொலை நடுங்கி போச்சு. தப்பு பண்ற மாமியாருக்கெல்லாம் இது ஒரு பாடம் தாங்க. நானும் என் மருமகளை அந்த பாடுபடுத்தி வச்சேன். ஆனா மவராசி பூமாதேவி மாதிரி பொறுமையா இருந்தா. நல்ல வேலை உங்களுக்கு மாதிரி இல்லாம அந்த கடவுள் காலகாலத்துல எனக்கு நல்ல புத்தியை கொடுத்துட்டான். இப்ப நானும் திருந்தி மனசியா இருக்கேன். என் மருமகளும் என்ன சேர்த்துக்கிட்டா. நல்ல மருமகளா கிடைக்கிறதுக்கு நாம புண்ணியம் பண்ணியிருக்கணும். உங்களுக்கு சுந்தரி அம்மா, எனக்கு மதி. மாத்திரை மருந்து பத்தியெல்லாம் கவலைப்படாதீங்க. என் மக சோமி இப்போ மருந்து கம்பெனியில எல்லாம் வேலை பார்க்கறான். கொண்டாந்து தர சொல்றேன். எல்லாத்துக்கும் மேல நீங்க நிம்மதியா இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் மாத்திரைக்கு என்ன வேலை இருக்கு? நானும் சொல்றேன், நீங்க இங்கேயே இருங்க. உங்க அன்பை எல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சம்பந்தி. ஆனா எனக்கு இருக்கிற ஒரே ஆசை இந்த ரெண்டு குடும்பமும் பழசையெல்லாம் மறந்துட்டு ஒண்ணு சேரணுங்கிறதான். அதுக்காக என்னால முடிஞ்சது நான் செய்யணும். அதை இங்க இருந்துட்டு பண்ண முடியாதுல்ல. அதுவும் சரிதான். அத்தை நீங்க சாப்பிடாம இருக்கீங்க. அத்தை சாப்பிடறதுக்கு ரெடி பண்ண மதிவியா? சரிங்க அத்தை.
வேணா கொஞ்ச நேரம் படுக்கிறீங்களா? இருக்கட்டும், நான் கொஞ்ச நேரம் இங்கே உட்கார்ந்துக்கிறேன்.